வணக்கம் குரு பெயர் பலன்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதுல நவம்பர் பத்தொன்பதாம் தேதி குரு தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் இந்த குரு நீச்சம் பெறபோது நீச்சல் அடைகிற குருவா இருந்தாலும் சனியோட இணையம் குருவா இருக்கிறதால நீச்சல் பங்கம் அடையும் சோ நீச்சல் தன்மை முழுமையா இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாக குருவுடைய பார்வை இருந்தால் அந்த ராசிகளுக்கு சுபத் தன்மைகள் உண்டு குரு எந்தெந்த ராசிகளை பார்வையிடுறார் ரிஷபம் கடகம் கன்னி இந்த மூணு ராசிகளை குரு பாக்கிறதுனால உங்களுக்கு இந்த மூன்று ராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் அந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்களை தரும் என்ன மாதிரியான நல்ல பலன் குரு தருவார் பொருளாதார பிரச்சனை இருந்தால் அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் திருமணம் சுப காரியங்கள் வேலை வருமானம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சிக்கல்கள் நோய்கள் இதெல்லாம் இருந்தனால் குரு பார்வை ஏற்படும் பொழுது இதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு அடிப்படையான அர்த்தம் குரு பொதுவாக ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் குரு இருக்கும் பொழுது அவர் அந்த ராசிகளுக்கு அதிகமான நன்மைகளை தராரு இரண்டாம் இடத்தில் குரு வந்தால் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு வந்தால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக குடும்ப பிரச்சனை ரீதியாக ப்ளஸ் அவங்களுடைய வாக்குஸ்தானம் அந்த ரெண்டில் வந்து குரு வரும்போது குடும்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கும் அஞ்சில் குரு வந்தால் என்ன பண்ணும் ஐந்து மீஞ்ச பலன் கொடுக்கும் ஸோ ஐந்துங்கிறது உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய ஆசை உங்களுடைய கனவு உங்களுடைய டிட்டர்மினேஷன் உங்களுடைய எண்ணங்கள் எய்ம் என்ன இருக்கோ அதெல்லாம் நோக்கி ஒரு பயணத்தில் வெற்றியை கொடுக்கும் இது ஐந்து குழந்தை பாக்கியமும் தரும் அதுக்கடுத்தது ஏழு திருமணம் தொழில் கூட்டு தொழில் இதெல்லாம் வந்து உங்கள் குருவுடைய பார்வை ஏற்படும் அதாவது குருவுடைய பொசிஷன் ஒன்பதில் குரு வந்தால் பாக்கியம் அதிர்ஷ்டம் நீங்கள் தொட்டெல்லாம் துலங்குன்னு அர்த்தம் பதினொன்றில் குரு வந்தால் லாபம் ஸோ குரு இந்த இடங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு கிரகமாக எடுத்துக்கலாம் இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி ஏழு மாதங்கள் மகரமில் இருக்கும் அதுக்கப்புறம் அதிசார பயிற்சியாக ஒரு ஐந்து மாதங்கள் சில டிரான்ஸி நடக்கப்போகுது அது ஏப்ரல் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கேருந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஐந்து மாதங்கள் அடிசாரமாக கும்பத்துக்கு போகும் மறுபடியும் மாகரத்தில் வரும் இதுதான் குரு பயிற்சியுடைய ஒரு கால அளவாக எடுத்துக்கலாம் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் தனித்தனியாக வீச்செலாம் நம்ம பார்ப்போம் கன்னிராசி கன்னிராசி குரு பயிற்சி என்ன பண்ணும் பொதுவாக கண்ணிக்கு குரு வந்து நல்லதை செய்கிற ஒரு கிரகமாக பொதுவாக கண்ணிக்கு குரு வந்து ரொம்ப ஃபேவரட் டேலண்ட் கிடையாது பட் இந்த முறை அஞ்சாம் எடுத்துகிட்டு போகுது அஞ்சில் குரு போனால் பலன்கள்லாம் எப்படி இருக்கும் சைல்டு பர்த் எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் மேரேஜ் நடக்கலை கன்னிராசி நான் உத்திர நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை சித்திரனா எனக்கு கோபமான நட்சத்திரம் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க நிறைய பேர் காத்திருக்கீங்களா இந்த குரு அஞ்சில் போனார்னா பலன் உண்டு ராகுவுக்கு எதுவும் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது ஸோ குருவுடைய பேர்ச்சி உங்களுக்கு ரெண்டு வகையிலும் ஃபேவர் பண்ணோம் கன்னி ராசி மேலேயே குரு பார்வைப்படுத்தியதுனால இது வரைக்கும் வந்து டல்லாக மந்தமாக ஒன்றுமே உருப்படலை நடக்கலை நினச்சிங்கன்னா இந்த வர குரு பார்வை உங்களை ஆக்டிவேட் பண்ணிவிடும் உங்களுக்கு வந்து எதோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் உதவி கேட்டிங்களா இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறீங்களா இந்த அந்த பலன் வந்து அது குரு கொடுக்கும் பொருளாதாரத்தை ஓரளவுக்கு சீர்படுத்தும் இது வரைக்கும் ஃபினான்ஷியலாக வந்து அப் அண்ட் டவுன் ஸ்டேபிளாக எதுவும் இல்லை பெருசாக எனக்கு வந்து லக் இல்லை கிடைக்கல இப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு உங்களுக்கு ஸ்டேபிள் பண்ணி கொடுக்கும் அடுத்து குரு அஞ்சில் இருந்தாருன்னா கரியரில் ஏன்னால் குரு பார்வை நேராக பதினொன்றில் விழுந்துடும் ஸோ லெவனில் வந்து உங்களுக்கு குரூப் பார்வை விழுந்ததுனா கரியரில் இன்கமில் இல்லை ஏதாவது நியூ ஜாபில் இல்லை பிஸ்னஸில் இல்லை இது வரைக்கும் நான் ஒரு லாஸ்ட் ஒன் இயராக வேலையே இல்லாமல் இருக்கேன் லாஸ்ட் ஒரு அஞ்சு மாதம் வேலையே இல்லாமல் இருக்கேன் இப்போ வேலை படிச்சு இப்போ வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி வேலை கிடைக்கிறதுக்கும் வருமானம் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கும் ஒரு சான்ஸை கொடுக்கும் இதெல்லாம் குரு பண்ணும் அஞ்சில் குரு வந்து சனியோடு இருக்குது ஸோ சனி அஞ்சுக்கு அதிபனாக இருந்து குரு அங்கே நீச்சம் அடையதால் நீச்ச பங்கம் அடையுது ஸோ நீச்சப்பங்கன்னா அந்த நீச்சத்தன்மையாக அதுவே நீக்கிடும்னு அர்த்தம் ராகு வந்து உங்களுக்கு ஒன்பதில் கேது வந்து மூணில் அப்போ கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஃபேவரான ஒரு பயிற்சியாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் குரு ஒரு ஏழு மாதங்கள் மட்டும்தான் அந்த மகரமில் இருப்பார் மீதமுள்ள உள்ள ஐந்து மாதங்கள் எங்கே பார்க்க குரு அப்படியே கும்பத்துக்கு போயிடுவார் ஸோ தனுசுலேருந்து மகரம் வரார் மகரம்லேருந்து கும்பம் அதிசாரமாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த ஐந்து மாதங்களில் குரு கும்பத்துக்கு போகும்போது அது கண்ணிக்கு ஆறாம் இடம் அந்த ஒரு ஐந்து மாதங்கள் கொஞ்சம் ஃபேவராக இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா ஆறில் குரு போயிட்டார் இல்லையா உங்களுக்கு வந்து அது மேரேஜ் லெட்டாக எடுத்துக்கலாம் இல்லை ஜாப் எடுத்துக்கலாம் உங்கள் ஹெல்த் எடுத்துக்கலாம் எதுக்கு ரொம்ப ஃபேவரான இடம்னு சொல்ல முடியாது உங்கள் பிச்சாடையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் குரு உங்கள் ஜேனக்கால ஜாபிங் இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்கள் கை எடுத்திங்கன்னா எல்லா மேடுகளும் இருக்கும் எல்லா கிரகத்துடைய அம் அமைப்பும் இந்த கை இருக்கும் கையுடைய வகைகளே இருக்கும் அது மாதிரி உங்கள் சார்ட் எடுத்தீங்கன்னா நீங்கள் பிறக்கும் போது நீங்கள் எந்த டேட்டில் பிறந்திருக்கீங்களோ அந்த டேட்டில் பிளானட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டிகிரி அதாவது எந்தெந்த ஸ்டாரில் அந்த பிளானட்ஸ்லாம் மூவ் பண்ணியிருக்கின்றது தான் உங்கள் ஆரோஸ்கோப் எந்த டைமில் பிறந்திருக்கீங்களோ அது உங்களுடைய லக்னம் பன்னிரெண்டு லக்னங்களில் நீங்கள் பிறந்த நேரம் உங்கள் லக்னத்தை கணிக்கும் நீங்கள் பிறந்த நாள் வந்து உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷனை டிசைட் பண்ணிடும் ஸ்டார் எல்லாமே லொக்கேஷன் லொக்கேஷனை பொறுத்து உங்களுக்கு அந்த லேட்டிட்யூட் வாங்கிட்டு டிஃப்ரென்ஸ் வரும் அப்போ உங்கள் பேர்த் சார்ட் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் ரீடிங் எடுத்து நீங்கள் பார்க்கணும் நம்ம சுய ஜாதகப்படி நமக்கு குரு ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா நமக்கு பலமாக இருக்கா பலகீனமாக இருக்கா நமக்கு நல்லது தான் செய்யப்போதா கெட்டது செய்ய போதா நமக்கு கொடுக்குமா கெடுக்குமா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணணும் உங்கள்கிட்ட சார்ட் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சிருக்கீங்க ஒரு நோட்டில் எழுதின ஜாதகமாக இருக்குன்னா எடுத்து பாருங்கள் அது இல்லை என்கிட்ட ஹாரஸ்கோப்பே கிடையாது இது வரைக்கும் நீங்கள் எழுதுனதும் தெரியாது எப்படி படிக்கிறதும் தெரியாது எனக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு க்ளியராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா லைஃப் ஹாரஸ்கோப் டாட் இந்த சைட்டில் ஒரு ஐ கார்டு மேலே இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் டேரெக்டாக வெப்சைட்குள்ளே போகும் ஹாரஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணி உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கு சனி எங்கே இருக்குது குரு எங்கே இருக்குது என்ன தசா புத்தி நடக்குதுன்னு ரீட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் ஆஸ்ட்ராலஜி வந்து நீங்கள் எவ்ரி மந்த் ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஏன்னா இது ஒரு பெரிய ஓஷன் ஒரு நாள் இதை புரிஞ்சிக்கவே முடியாது ஸோ பலன்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பலன் கரியர் ஜாப் இன்கம் பிஸ்னஸ் சைல்டு பர்த் எஜுகேஷன் ட்ராவல் ஓவர்சீஸ் இல்லை உங்களுடைய ப்ரொமோஷன் ஃபேமிலியில் நல்ல விஷயம் கல்யாணம் உங்களுக்கு எல்லாமே ஃபேவர் பண்ணக்கூடிய ஒரு தான் அந்த குரு போகிறார் ஏழு மாதங்கள் அதை முதல்ல கிளியராக புரிஞ்சுங்க கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சு நான் வந்து அடுத்த வருஷம் மே மாதம் வைக்க போகிறேன் அதெல்லாம் பண்ணாதீங்க கண்ணீர் ராசிக்கு அஞ்சில் குரு இருக்கிற தான் அதுக்கு சுபம் அப்போது மேரேஜ் ப்ரப்போசல் இருந்தாலும் கூட நீங்கள் நெக்ஸ்ட் இயர் மார்ச்க்குள்ளே முடிச்சுக்கணும் அது உங்களுக்கு ஃபேவர்னு அர்த்தம் சித்திரை மாதம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு ஆறில் போயிடுவார் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு இந்த குருவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் ஒரு கிரகம் எப்போ நமக்கு சாதகமாக இருக்கோ அப்போ அந்த நல்ல விஷயத்தை நம்ம பண்ணிக்கணும் இன்னொன்று குரு அஞ்சில் போனாலும் நிறைய பேர் வந்து இந்த சொத்து வாங்குறது வீடு வாங்குறது கடன் போட்டால் லோன் போட்டு வீடு வாங்குறது இதுக்கெல்லாம் கூட பலன் கொடுப்பார் இதெல்லாம் குருவால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தான் குரு பார்வை மொத்தத்தில் உங்களுக்கு சுப பார்வைன்னு அர்த்தம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கும் ஒரு விழா எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் இதெல்லாம் ஃபேவர்ன அர்த்தம் இன்னொன்று இந்த நீச்சமான குரு வந்து கண்ணிக்கு போது பெரிய பலகீனமும் கிடையாது ஏன்னா நாலு ஏழுக்கு அதிபன் கேந்திராதிபதி தோஷம் பெற கிரகம் குரு இந்த கேந்திராதிபதியை தோஷம் பெறுற கிரகமான குரு வந்து உங்களுக்கு அஞ்சில் நீச்சம் அடையிறதுனால உங்களுக்கு தோஷங்கள் குறையுதுன்னு அர்த்தம் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது இப்போ மனசில் நீண்டனால ஒரு குழப்பம் தெளிவில்லாத தன்மை ஒரு மாதிரி ஒரு நோய்கள் இல்லைன்னா வந்து மன உளைச்சல் ஒரு மந்த நிலைமைன்னு சொல்லுவோம் இதெல்லாம் கூட இப்போ மாறும் குரு வந்து அஞ்சாம் இடத்துக்கு போனார்னா ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கும் ஏதாவது ஒரு சிந்தனை பெட்டராக இருக்கும் உங்கள் எல்லாம் இருக்காங்க உங்களுக்கு வந்து பசங்க இருக்காங்க டுவெண்ட்டி இயர்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்காங்க மேரேஜுக்காக பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் இதெல்லாம் தான் குரு செய்வார் ஸோ குரு மொத்தத்தில் என்ன பண்ண போகிறாருன்னா உங்கள் மனசில் எதிர்பார்த்த சில விருப்பங்களை எதிர்பார்த்த சில ஆசைகளை எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இந்த அஞ்சாம் இடத்துக்கு குரு பலனை தருவார் சிவி ஆப் வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இமிடியேட் அப்டேட்ஸ் தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ப்ளஸ் வந்து தினசரி ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி முக்கிய நிகழ்வு நிகழ்வுகளுடைய பயிற்சிகள் இது அனைத்துமே உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும்